ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. வருகின்ற 25 தேதி பழனி மலையில் உள்ள நாண தண்டாபாயனிடம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பங்களாதேஷ் மக்களை ஹிந்து மக்களை காப்பாற்ற வேண்டியும் இந்திய மாநில அரசுகள் அவர்களுக்கு சட்டசபையிலும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து தீர்மானம் நிறைவேற்றி பங்களாதேஷ் மக்களை காப்பாற்றி அந்த பங்களாதேசத்தை இந்தியாவிடம் இணைக்க வேண்டும் என்று பழனி நாண தண்டாபாணி முருகப்பெருமானிடம் கோரிக்கை மனு அளிக்க உள்ளோம் வருகின்ற 25 தேதி. அதேபோல் பழனி மலையில் நடக்கின்ற முத்தமிழ் முருகப்பெருமானுடைய பக்தர்கள் மாநாடு நடக்கப்பெற உள்ளது. அதற்கு இந்து மக்கள் கட்சி அனைத்து இந்து அமைப்பு கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் மிகப்பெரிய இந்து நலத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த மாநாட்டில் எங்களுக்கு சேகர் பாபுஜி அழைத்தாலும் நாங்கள் அந்த மாநாட்டில் வந்து சேவை செஞ்சு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆனால் அந்த மாநாட்டுக்கும் எங்களுக்கு எதிர்ப்பு கிடையாது. ஆனால் அதில் ஆன்மீக பேச்சாளரான சுகி செல்வம் என்பவர் வந்து சுகி சிவம் என்பவர் வந்து அதில் வந்து கருத்தரங்க இருக்கிறார். அவர் வந்தால் நாங்கள் இந்து மக்கள் கட்சி சார்பாகவும் மற்றும் இந்து கூட்டமைப்பு சார்பாகவும் நாங்கள் வந்து பகிரங்கமாக நாங்கள் நேரடியாக கருப்பு கொடி நாங்கள் காமிப்போம். ஏன் அந்த கருப்பு கொடி காமிக்கிறோம்னா, சுகிசிவம் அவர்கள் அத்திவிரதருக்கு புத்தி வராதா என்று கேட்டார். மற்றும் தமிழக ஆதீனங்களை தவறுதலாக பேசியிருக்கிறாரு. அதே போல வந்து நம்மளுடைய தமிழன் கலாச்சாரமான குலதெய்வ வழிபாடை வந்து ஒரு கேவலமாக பேசியிருக்கிறாரு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழனி மலையில் உள்ள உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கு. இந்துக்களை தவிர மற்ற யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி அதில் ஒரு உத்தரவு இருக்கு. அதவே வந்து தமிழக மக்களிடம் வந்து ஒரு கெட்ட சிந்தனையில வந்து ஒரு செயலை பரப்பிட்டு இருக்காரு. அதனால நாங்க வன்மையா கண்டுகிறோம். சுகி சிவம் என்பவர் பன்றி குணம் பெற்றவர்கள். முருக பக்தர்களே சுகி சிவம் அவர்கள் பன்றி குணம் படைத்தவர்கள். இவர் முருகல் பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளாமா? இந்து நலத்துறை அமைச்சருக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். சுகிசிவம் வந்தால் இந்து மக்கள் கட்சி மற்றும் இந்து கூட்டமைப்பு சார்பாக பகிரங்கமாக கருப்பு கொடி காட்டப்படும்.